தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட் கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறவாது நமது அனைத்து காணொலிகளுக்கும் உங்களின் வற்றாத ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாம்பத்திய வாழ்வு சிறக்க. திருமண வாழ்வில் தாம்பத்திய உறவில் ஈடுபாடு அற்ற நிலை சில ஜாதகர்களுக்கு இருக்கும். இவை அனைத்திற்குமே சிவ வழிபாடு சிறந்த பரிகாரமாக அமையக்கூடும். எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் பௌர்ணமியில் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பாதிப்புகள் படிப்படியாக விலகக்கூடும். இதற்கு பரிகாரமாக ஸ்படிகம் மணி அணிந்து கொள்ளலாம். அதேவேளை ஸ்படிகம் அணிந்து கொண்டால் சில நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் ஸ்படிக மணிகளை அணிவதை தவிர்த்து ஸ்படிக லிங்கத்தை வாங்கி பூஜை செய்வதே சிறப்பாகும். முறையாக பூஜை செய்ய முடியாது என கருதுபவர்கள் ஸ்படிகலிங்கம் வாங்கி தானம் கொடுக்கலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சோபகிருத வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் ஆங்கிலம் 9 ஜூன் 2023 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று சஷ்டி திதி 8:30 வரை, பின் சப்தமி திதி. இன்று அவிட்டம் நட்சத்திரம் 9:12 வரை, பின் சதயம் நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:52. இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு: இன்று தேய்பிறை சஷ்டி, இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சுக்கர பகவான் லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், நீங்கள் சோர்வுடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள். இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும். வேலையிடத்தில் உள்ள நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களின் உயிர் தோழர்களாகவும் இருக்கலாம். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்றைய பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக இருக்கப் போகிறது. இன்று வேலைகளை சுலபமாக செய்து முடிப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், உங்களின் அழுத்தமான கருத்துக்களை கடுமையாக விமர்சிக்கப்படலாம். இன்று ஒரு தகவல் உங்களுக்கு இனிய தருணத்தை தரும். வேலை இடத்தில் புதிய பிரச்சனைகள் எழும். குறிப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக விஷயங்களை கையாளாவிட்டால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று மனதில் தைரியம் பிறக்கும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். இவ்வளவு நாளாக பயந்தது போதும், துணிந்து எழுவோம் என்று செயல்படுவீர்கள். உங்களின் சரியான முடிவு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்க்க உதவும். உங்கள் மனதில் சரியெனப்பட்டதை இன்று தாராளமாக செய்யுங்கள். உங்களுக்கு சாதகமான முடிவு வரும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். இதனால் வேலை இடத்தில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று வரவு உண்டு. கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும், கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்றைய வெளி நடவடிக்கையில் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது உங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், உடல் சோர்வும் மன அழுத்தமும் உங்களை பாதிக்கும். தொழிலில் உற்பத்தி விற்பனை செழித்து ஆதாய பணவரவு கிடைக்கும். வேலையை செய்வதற்கு முன்பு நன்கு திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் சிறப்பாக வேலையை செய்து முடிப்பீர்கள். வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் யாவும் சுக்குநூறாகும்.
ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு. இன்று மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சுமூகமாகவே தீர்க்கப்படும். எந்த ஒரு வேலையையும் தொழிலும் துவங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுங்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் நண்பர்களுடன் சற்று நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் இன்று நண்பர்கள் குடும்பத்தினர் என நெருங்கியவர்களின் அன்பு கிடைக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பர். இதனால் உங்கள் மனதில் இன்று தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும். குடும்ப பிரச்சனைகளை கலந்தாலோசித்து சுமூகமான தீர்வு காண்பீர்கள். சரி வியூவர்ஸ், நாம் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. மற்றவரை போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.